ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சியர் சிலபஸ்ல மேக்ஸ்ல 3rd சாப்டர் அல்ஜிப்ரால திங்கிங் கார்னர் 3.6 பார்க்க போறோம். இந்த பேஜ் நம்பர் 120ல இருக்கு. சோ இந்த க்வெஸ்சன் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபில் அப் தி எம்டி பாக்ஸ் இன் ஈச் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன் சோ தட் தி ரிசல்டிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல் பிகம்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கப்பா. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல உள்ள மிஸ்ஸிங் டேர்ம் தட் இஸ் இந்த டேஷ் கொடுத்துருக்காங்களா இல்லையா, இந்த இடத்துல வரக்கூடிய டேர்மை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? சின்ஸ் இந்த கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்க, கொடுத்திருக்க குவாட்ராட்டிக் பாலினாமியல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கொடுத்திருக்க பாலினாமியல் வந்து எதர் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கும், இல்லைனா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கும். a plus b the whole square formula என்னதுப்பா, a square plus 2ab plus b square. a minus b the whole square formula என்னது, a square minus 2ab plus b square. சரியா? சோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கொடுத்திருக்க ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா, இந்த ஈக்குவேஷன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த x பக்கத்துல இருக்க டேர்ம் இருக்கா இல்லையா, பாசிட்டிவ் நம்பர் இருக்கா நெகட்டிவ் நம்பர் இருக்கான்னு சொல்லி பாருங்க. இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. சோ பாசிட்டிவ் நம்பர் தான். சோ இப்போ வந்து நீங்க a plus b the whole square formula அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஃபார்முல அப்ளை பண்ணி தான்ப்பா இந்த டேர்ம் நம்ம எழுத போகிறோம். சரியாப்பா? ஸோ பாருங்கள், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஏ ஸ்கொயர் டேர்ம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் டூ ஏபி இருக்குது. ஸோ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏக்குரிய வேல்யூ நமக்கு தெரியும் எக்ஸ், பிக்குரிய வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். சரியா? இந்த டூவோட என்ன மல்டிப்ளை பண்ணால் 14 வரும் சொல்லி பாருங்கள். சரியா? டூவோட 7 மல்டிப்ளை பண்ணால் 14 வரும். ஸோ இங்கே 7 போட்டுக்கோங்க. சரியா? ஸோ டூ ஏபியில் வந்து ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ 7 சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வரும், பி ஸ்கொயர் டேர்ம் தான் வரும். ஸோ பி ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும், 7 ஸ்கொயர் வரும். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் இன்ட்டு 7 ப்ளஸ் 7 ஸ்கொயர் என்னதுப்பா 49. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய டேர்ம் என்னதுப்பா 49. 7 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், 49. அவ்வளோதான். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் பக்கத்தில் கட்டம் பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரான்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்ம்லா வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2ab வருதா இல்லையா, இந்த இடத்துல நெகட்டிவ் டேர்ம் வருதா இல்லையா. ஸோ இங்கேயும் நெகட்டிவ் நம்பர் வந்திருக்கனால நம்ம இந்த ஃபார்ம்ல தான் இப்போ அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ வாங்க அப்ளை பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் வந்து ஏ ஸ்கொயர் டேர்ம்ப்பா. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு ஏக்குரிய வேல்யூ வந்து எக்ஸ், பிக்குரிய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, டூவோட என்ன மல்டிப்ளை பண்ணால் 24 வரும் சொல்லி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 24x டிவைடட் பை மைனஸ் 2x பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், 2 ones are 2, 2 ones are 2, 2 ones are 4. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ உங்களுக்கு 12 வருது. சரியா? ஸோ இப்போ இங்கே 12 போட்டுக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? ஸோ டூவோட 12 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 24 வரும். ஸோ இப்போ உங்கள் பிக்குரிய வேல்யூ வந்து 12 சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, செகண்ட் டேர்ம் வந்து 2ab இருக்குது. சரியா? ஸோ ஏக்குரிய வேல்யூ தெரியும், பிக்குரிய வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல என்ன வரும், பி ஸ்கொயர் டேர்ம் தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் 12 ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 144 வரும். ஸோ இங்கே நீங்கள் 144 போட்டுக்கோங்க. புரிஞ்சுதாப்பா? க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, பி ஸ்கொயர் ப்ளஸ் 2qp ப்ளஸ் டேஷ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தவொன்னே நீங்கள் பயந்துடக்கூடாதுப்பா. என்னடா வேறு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய வேரியபிள்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயந்துடாதீங்க. இது ரொம்ப ஈஸி தான். சரி, போன ப்ராப்ளம்ல நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த ப்ராப்ளம்ல வந்து உங்கள் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, செகண்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கா நெகட்டிவ் வேல்யூ இருக்கான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ப்பா. ஏன்னா இங்கே தான் செகண்ட் டேர்ம் வந்து பாசிட்டிவ் டேர்ம் வருது. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவோட இதை நீங்கள் கம்பேர் பண்ணி எழுத போகிறீங்க. சரியா? ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கா இல்லையா, இது வந்து ஏ ஸ்கொயர் டேர்ம் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்குரிய வேல்யூ வந்து இங்கே பி, பிக்குரிய வேல்யூ நமக்கு தெரியாது. சரியா? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுவும் இதுவும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த டேர்மோட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணால் 2qp வரும்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல வந்து கியூ மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஸோ கியூ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் கியூ போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் பியோட வேல்யூ வந்து கியூ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வரும், பி ஸ்கொயர் வேல்யூ தான் வரும். சரியா? ஸோ உங்கள் பியோட வேல்யூ கியூனா பி ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும், கியூ ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ உங்கள் ஆன்சர் என்னது, கியூ ஸ்கொயர். புரிஞ்சுதாப்பா? ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இதை கம்பேர் பண்ணி நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம்.